ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப சூப்பரான எம்டி சால்னா எப்படி செய்கிறதுன்றதை தான் பார்க்க போகிறோம். இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, பரோட்டான்னு எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு காம்பினேஷன். இந்த சூப்பரான ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. முதல்ல நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு அரை கப் அளவு தேங்காய் எடுத்துக்கலாம். துருவன தேங்காயாக இருந்தாலும் சரி, இல்லை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ண பீசஸாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அரை கப் அளவு கரெக்டாக இருக்கும். ஒரு சின்ன சைஸ் இஞ்சி சேர்த்துக்கோங்க. ஒரு ஆறு பல்லு பூண்டு, ஒரு அரை ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்மூத்தான பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம ஸ்மூத்தாக அரைச்சதுக்கப்புறமா இதை நம்ம இப்போ தனியாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு கடாயில் ஒரு மூணு ஸ்பூன் அளவு எண்ணெய் சூடுபடுத்திக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு பிரியாணி இலையை ரெண்டுலேருந்து மூணு பீஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இதில் ஒரே ஒரு அன்னாச்சி பூ சேர்த்துக்கோங்க. ரெண்டு பட்டை சேர்த்துக்கலாம். ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு கிராம்பு. இது எல்லாமே சேர்த்ததுக்கப்புறமா இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துட்டு சோம்பு வந்து நல்லா பொரிய வச்சிடலாம். சோம்பு எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் நைஸாக அரிஞ்சிட்டு சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாயை இடையில மட்டும் கீறிட்டு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இதெல்லாமே சேர்த்ததுக்கப்புறமா இந்த எண்ணெயிலேயே வந்து வெங்காயம் நல்லா வதங்கணும். இது வதங்கிட்டு இருக்கும்போதே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நம்ம உப்பு சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து வெங்காயம் நல்லா வந்து கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா இதில் வந்து பெரிய தக்காளியாக இருந்ததுன்னா ஒரே ஒரு தக்காளியை நீலவாக்கில் அரைஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. சின்ன தக்காளி அப்படின்னா ரெண்டு தக்காளியை நீலவாக்கில் அரைஞ்சிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த தக்காளி வந்து நல்லா வந்து வதங்கணும். இது வந்து ஒரு பாதி ஒரு 50% வந்து வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து இதில் ஒரு கொத்து அளவு கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். கறிவேப்பிலை சேர்க்கறதுனால நல்ல வாசனையாக இருக்கும். இப்போது நம்ம சேர்த்துருக்கிற தக்காளி எல்லாமே மசிஞ்சு வேகணும். இந்த மாதிரி மசிஞ்சதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் அளவு சிக்கன் இல்லைனா மட்டன் மசாலா பவுடர் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சிக்கன் மசாலா பவுடர் தான் சேர்த்துருக்குறேன். சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா வந்து வதக்கிடலாம். ஒரு 3 நிமிஷம் மீடியம் ஹீட்டில் வதக்கும் போது இந்த தூளோட பச்சை வாசனை எல்லாமே போயிடும். இதெல்லாமே நல்ல வாசனை பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதை நம்ம சேர்த்துக்கலாம். தேங்காய் விழுதை சேர்த்ததுக்கப்புறமா நம்ம மீடியம் ஹீட்லேயே வச்சு அதோட பச்சை வாசனை எல்லாமே போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் கண்டிப்பாக தண்ணி சேர்க்கக்கூடாது. அப்படி நீங்கள் தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சால்னாவோட டேஸ்ட்டே மாறிடும். அதனால இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இதுலேருந்து எண்ணெய் வந்து பிரிஞ்சு தனியாக வரும் அந்த அளவுக்கு ஸ்டேஜ், அதுதான் கரெக்டான பக்குவம். பாருங்கள், இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு தனியாக வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி சேர்க்கும் போது நம்மளுக்கு சால்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக வரும். இப்போது நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். மேக்ஸிமம் இதுக்கு 1 to 1.5 கப் அளவு தண்ணி தான் தேவைப்படும். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த தண்ணி சேர்க்குற ஸ்டேஜ் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். பச்சை வாசனை அதே மாதிரி எண்ணெயும் பிரிஞ்சிடணும். அப்போ தான் நீங்கள் வந்து தண்ணி சேர்க்கணும். தண்ணி சேர்த்து கலந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு மூடி போட்டுட்டு மீடியம் ஹீட்லேயே வச்சு ஒரு 5 நிமிஷமும் சிம்மில் வச்சு ஒரு 3 நிமிஷமும் நல்லா கொதிக்க வச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி 8 நிமிஷம் கொதிக்க வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு சூப்பராக நம்மளுக்கு சால்னா ரெடி ஆகிடும். இப்போ நம்ம பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கிற கொத்தமல்லி இலைகளை மட்டும் தூவிட்டு இறக்கிட்டோன்னா நம்மளுக்கு சூப்பரான எம்டி சால்னா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.